மீண்டும் யாழ்ப்பாணத்தை மிரட்டும் கொரோனா, மூவருக்கு தொற்றுறுதி. வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம், வெளியான அறிவிப்பு. நள்ளிரவில் பாரிய குழுமோதல், 17 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. நேற்று மாலை இடம்பெற்ற கோர விபத்து, குழந்தைகள் உட்பட 15 பேர் வைத்தியசாலையில். யாழ்ப்பாணத்தில் மீண்டும் கொரோனா வைரஸ் தொற்று அதிகரித்துள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலையில் நேற்று மூவர் கோவிட் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலை பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ஜமுனானந்தா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணத்தில் மீண்டும் கொரோனா தொற்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் அதனை தடுப்பதற்கான வழிமுறைகளை பின்பற்றுங்கள். வெளியே செல்லும்போது முகக்கவசங்களை அணிவதை கடைபிடியுங்கள். தனிநபர் இடைவெளியை பேணுங்கள். சவர்க்காரமிட்டு கைகளை சுத்தமாக கழுவுங்கள். அனாவசியமாக கை குலுக்குவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இயன்ற அளவு கூட்டமாக ஒன்று சேர்வதை தவிருங்கள். இதுபோன்ற செயற்பாடுகளில் தான் மீண்டும் ஒரு கொரோனா பேரலை ஏற்படாது தவிர்க்க முடியும். முன்பு போன்ற நிலை ஏற்படாது தவிர்க்க அனைவரும் மிகவும் விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டுமென்றார் தேசிய வைத்தியசாலையின் ஒருவரும் இதன்போது கருத்து தெரிவித்துள்ளார். இதேவேளை நேற்றைய நாளில் கடந்த 24 மணி நேரத்தில் இந்தியாவின் தமிழ்நாட்டு பகுதியில் 527 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இதில் இருவர் இலங்கையிலிருந்து மீண்டும் இந்தியாவிற்கு திரும்பி சென்றவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலநிலையில் இன்று ஏற்படும் மாற்றங்கள் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய சப்ரகமுவ மாகாணம், கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களில் இன்று மாலை அல்லது இரவு வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட சில இடங்களில் 50 கிலோமீட்டருக்கு மேல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மேற்கு, தெற்கு, வடமேல், ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக மழையற்ற காலநிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. திருகோணமலை தம்பலகாமம் காவல்துறையினர் பிரிவிற்கு உட்பட்ட தெலுங்கு கிராமத்தில் இருந்து இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட கைகலப்பில் 17 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. இம்மோதலில் காயமடைந்த 17 பேரும் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் குறித்து தம்பலகாமம் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எம்பில்பிட்டிய பிரதேசத்தில் நேற்று மாலை 4 மணியளவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 15 பேர் படுகாயமடைந்து எம்பில்பிட்டிய மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் 6 குழந்தைகள், 5 பெண்கள் மற்றும் 4 ஆண்கள் அடங்குவர். எம்பிலிப்பட்டிய கல்வாங்குவ பகுதியில் வீதியை கடக்கும்போது எம்பிலிப்பட்டியிலிருந்து வந்த கெப்ரக வண்டியொன்று உடவளவையிலிருந்து வந்த வேனுடன் மோதி மீண்டும் மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணைகளை எம்பிலிப்பட்டிய தலைமையக காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் யாழ்ப்பாணத்தை மிரட்டும் கொரோனா, மூவருக்கு தொற்றுறுதி. வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம், வெளியான அறிவிப்பு. நள்ளிரவில் பாரிய குழுமோதல், 17 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. நேற்று மாலை இடம்பெற்ற கோர விபத்து, குழந்தைகள் உட்பட 15 பேர் வைத்தியசாலையில் அனுமதி.